நாம இன்னைக்கு பார்க்க போறது 2021 ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதாவது பிளவ வருஷம் ஆரம்பம். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. 4 கிரகங்கள் மேஜரான கிரகங்கள் பெயர்ச்சி ஆகலை. சந்திரன் நமக்கெல்லாம் தெரியும், தினமும் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி குரு அதிசாரமாக போறார். இப்போ மகர ராசியில் இருக்கிறவர் அப்புறம் கும்பராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து மேஷ ராசியில் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி தமிழ் மாதம் தமிழ் பிறப்பன்னைக்கு நமக்கு தெரியும் சித்திர வருஷ பிறப்பு, அன்னைக்கு சூரியன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்து ஏப்ரல் 16ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதில் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதம் பெயர்ச்சி இல்லை. இதை எதுக்காக நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதம் நமக்கு பலன்கள் கொஞ்சம் கலந்து கலந்து நடக்கும், நன்மையும் தீமையும் எல்லா ராசிக்குமே. காரணம், இந்த 4 கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது முதல் 14 நாளைக்கு ஒரு பலன், அப்புறம் ஒரு 15 நாளைக்கு ஒரு பலன், இப்படி மாறி மாறி நடக்கும். அதை ஒட்டி தான் நம்முடைய செயல்பாடு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலன் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 ஏப்ரல் மாதம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது, இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கே தலையிடாமல் இருந்தாலே நன்மை தான். லக்னத்தில் கேது, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்க. எதையுமே தெய்வ சிந்தனையோடு அதை பாருங்க. உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதம் நல்லாவே இருக்கு, மணி ஃப்ளோ பிரச்சனை இல்லை, பணம் ரொட்டேஷன் ஆகும், யாருடைய பணமாவது உங்கள் பையில் இருக்கும். 3ஆம் இடத்தில் சனி பகவான், உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், இதுவரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்கலைன்னா அது விற்கும், அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமையும். ஒரு சிலருக்கு வீடு இடம் ஊர் மாற்றங்களும் உண்டு. அதோட நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். 4ஆம் இடத்தில் குரு பகவான், உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற விலை கிடைக்கும். குறிப்பாக 4ஆம் இடம் தாயாரால் நன்மை உண்டு. ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, அது மட்டுமல்ல நல்ல ஆடை ஆபரணம் நகைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல, குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டு. குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம்,
அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதோட காதல் விஷயங்கள் சுமாராகவே இருந்துட்டு இருக்கு. அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் உங்களுக்கு இருக்காது. அதோட மாதத்தின் மத்தியம வரைக்கும் ஐந்தாம் இடத்திலும் அப்புறம் ஆறாம் இடத்திலும் சூரியன் சஞ்சாரம். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, தேவையில்லாமல் லீவ் போடாதீங்க. ஆறாம் இடத்துல சூரியன் வந்ததுக்கப்புறம் வேலை வருமானம் சம்பாத்தியம் கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்க. ஐந்தாம் இடத்துல சூரியன், உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போயிடும். உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும், கவனமாக இருங்க. ஏழாம் இடத்தில் ராகு பகவான், சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பாக பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. எட்டாம் இடத்துல செவ்வாய், ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. குறிப்பாக வண்டியில் எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் போகும்போது அல்லது லிஃப்டில் போகும்போது கவனமாக போய் வாங்க. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதிய நண்பர்கள், அந்த நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இந்த மாதம் இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்கு, வருமானம் சுமார். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் சிறு தொழில் அல்லது சிறு தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ், அது மட்டுமல்ல தெருவோர பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் அல்லது தொழில் அல்லது பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அது மட்டுமல்ல, ரியல் எஸ்டேட், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, டிரான்ஸ்போர்ட், இது மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எட்டாம் இடத்துல செவ்வாய், கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. டாக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால், பேலன்ஸ் இருந்தால் அதெல்லாம் கன்ஃபார்ம் கண்டினியூ பண்ணி முடிங்க. உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் கூடும். தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் நீங்க நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க. எட்டாம் இடத்தில் செவ்வாய், முருகனுடைய வழிபாடு, இது ரெண்டும் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு சில கெடுபங்களும் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.